ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாராஸ் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா, ப்ரான்ஸ் மசாலா தாங்க பண்ண போகிறோம். இது சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதோ 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 4 பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நான் அதிகமாக தேங்காய் எண்ணெயில் தான் சமைப்பேன். குழந்தைங்க கொடுக்குறங்காட்டிக்கு ரீஃபைண்ட் ஆயில் அதிகம் யூஸ் பண்ண மாட்டேன். 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. ரீஃபைண்ட் ஆயில் விட கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெயில் சமைங்க. அதுதான் ஆரோக்கியமானது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது பொன்னிறமாக வணக்கியாச்சு. இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது பச்சை வாசம் அடங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுக்கணுங்க. இது கூட 1 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் வரைக்கும் வணங்கட்டும், அடிக்கடி எடுத்து கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வணங்கிருச்சு. எண்ணெய் தனியாக மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வணங்கியாச்சு. இது கூட மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கங்காட்டிக்கு காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1.5 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இது நல்லா கிளறி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசம் போகிறதுக்காக 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது கிளறி மூடி வச்சு வணங்கட்டுங்க. நம்ம மசாலா எந்த அளவுக்கு வதக்குறோமோ அப்போதான் வந்துட்டு டேஸ்ட் நல்லா இருக்கும். இது மூடி வச்சு வணக்கிக்கலாம். அடிக்கடி எடுத்து கிளறி மட்டும் விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். பாருங்க, எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இது கூட 1 கிலோ அளவுக்கு ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கழுவும் போது வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் ப்ரான்ஸ் எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். மசாலாவும் ப்ரான்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவிக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துறேன். நீங்கள் ரைஸ்க்கெல்லாம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1.5-2 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது மூடி வச்சு வதக்கிக்கோங்க. அப்பப்போ எடுத்து கிளறி மட்டும் விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல். ப்ரான்ஸ் நல்லா வேகணும், அதுக்காக மூடி வச்சு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், திக்கான கிரேவி மசாலா ரெடி ஆகிடுச்சு. நான் இது சப்பாத்திக்கு எடுக்கிறங்காட்டிக்கு இவ்வளோ திக்காக வச்சுருக்கேன். உங்களுக்கு ரைஸ்க்குனா கொஞ்சம் கூட தண்ணியாக வச்சுக்கலாம். இது கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இது சப்பாத்தி கூட ரைஸ் கூட எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்டான ப்ரான்ஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.